அனைவருக்கும் வணக்கம். அலீம் அரஸ் மாட்டின் மாட்டின் குருக்கோ டேரக்டர் பேசுகிறேன். இங்கே வந்து நாங்கள் மதுரைக்கு பக்கத்தில் ஜல்லிக்கட்டுக்கு பார்க்க வந்திருக்கிறோம். இங்கே வந்து மாநில ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் திரு ராஜசேகர் அவர்கள் அழைப்பின் பேரில் மதுரை அருகே சக்குடியில் நடக்கும் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக எங்களை கலந்து போட்டியை காண வந்துள்ளோம். தமிழர்கள் பாரம்பரிய வீர விளையாட்டின் பெருமையை தமிழகத்திற்கு மட்டுமின்றி உலகம் முழுவதும் கொண்டு செல்ல முயற்சி எடுத்து வருகிறோம். வீரமிக்க தமிழக மாடுபிடி வீரர்களை நாட்டு மாடுகளின் பெருமையையும் தமிழக கலாச்சாரத்தையும் உலக அறிய செய்வதே எங்களது நோக்கம். அதேபோல் ஜோ சார்ல்ஸ் மார்ட்டின் என்னுடைய சன்னுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நாங்கள் அம்மா வாங்கம்மா கண்டிப்பாக நம்ம இதை போய் பார்க்கணும், நம்ம இது ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாப்புல. நான் அதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். அதே போல் நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்கும்போது நிறைய பேரை வந்து அந்த வீர விளையாட்டு மனசுக்குள்ளே இருக்குது. அதை விளையாடும் போது நிறைய பேரை மாடு குத்தும் போது வந்து அவங்க டெக்னிக் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், அவேர்னஸ் வேணும், அவங்களுக்கு இன்னும் கொடுக்கணும். அவங்க உயிரை வந்து பணைய வச்சு தான் அவங்க பிடிக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே. அப்படி பிடிச்சிட்ருக்கும்போது இன்னும் அந்த அந்த விழிப்புணர்வு வேணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க உயிரை வந்து அவங்க பார்க்குறதில்ல, வீரத்தை தான் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் மாடு அவுத்து வரும்போது வந்து நம்ம பிடிச்சிடணும், இதை பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. அந்த டெக்னிக் அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்கன்னு நல்லாயிருக்கும். அது நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கெல்லாம். மாடு ரெண்டு மூணு பேரை குத்திருச்சு. அந்த அதே உடனே ஆம்புலன்ஸில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் மாடு வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மாட்டுக்கு இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாட்டு வளர்த்துட்ருக்குறாங்க. அதே போல் நானும் ஒரு அஞ்சு மாடு வளர்த்துருக்குறேன். அதனால் அந்த அருமை எனக்கு தெரியும். எங்கள்கிட்ட ஜல்லிக்கட்டு காளையை வந்து கபாலீஸ்வரன் இருக்கிறாப்புல, அப்புறம் மருது பாண்டி, சின்ன மருது, பெரிய மருது, அந்த மாதிரி ஒரு அஞ்சு மாடு நான் வச்சுருக்கிறேன். அதே போல் நிறைய செலவாகும். அதே மாதிரி நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற ஜல்லிக்கட்டுக்கு அப்படின்னா அது ஒரு 20-30,000 செலவாகும். அதே மாதிரி நம்ம மாட்டை வந்து நம்ம அங்கே கொண்டு போய் நான் ஒரு நாள் முன்னாடியே கொண்டு போயிடணும். அதுக்காக மாட்டுக்காரவங்களுக்கு வந்து நம்மெல்லாம் சேர்ந்து, தலைவர்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி செய்யறதா நல்லாயிருக்கும். சிறு உதவி அவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வந்துட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா தான் அந்த மாட்டுக்கு ஒரு ஹாப்பியாக கொண்டு போவாங்க. சும்மா அந்த காலம் மாதிரியே இந்த அண்டாவையும் இந்த மிக்சியெலாம் கொடுத்து அது நல்லா இல்லை. அன்போடு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் தலைவரிடம், நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து நல்லா கொஞ்சம் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது செய்கிற மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்பு 2017 ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நானும் அதில் கலந்துக்கிட்டேன். என் மகன், இளைய மகன் ஜோஸ் டைசன் கலந்துக்கிட்டாப்புல. அதே போல் நிறைய மாணவர் சங்கங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரோட்டரி சங்கம், லைன்ஸு கிளப்பு, அதேமாதிரி அந்த அறக்கட்டளை நடத்துவாங்கள, அவங்களும் நிறைய பேர் கலந்துட்டாங்க. அப்போ கலந்துட்டும்போது கவர்மெண்ட்டும் இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதே போல் வந்து மற்ற மக்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, தலைவர்களும். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க, ஒன்றுபட்டால் ஒன்று வாழும்னு சொல்லுவாங்க. அதுபோல் ரொம்ப அருமையாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து இப்போ ஜல்லிக்கட்டு நடத்துகிறதாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பல மாவட்டத்திலையும் நடக்க வேண்டும். 2017 ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் ஒற்றுமையை வந்து மூலம் நாம் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தோம். தமிழரின் வீர விளையாட்டை கண்டு இந்த உலகமே வியக்குமாறு இருந்தது. தற்போது ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. தமிழ் இனத்தின் அடையாளம், நம்ம பழங்காலத்து இலக்கியங்களில் ஒரு திறவுகோல் மஞ்சுவரட்டு என்ற பெயரில் இது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழர்கள் என்பதில் பெருமை கொள்வோம். நம் வீர விளையாட்டில் பெருமைகளை சேர்ப்போம். தமிழக அரசு இது ஏதாவது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுமாறு அவங்களோடு கேட்டுக்கிறேன். நாங்கள் ஜல்லிக்கட்டு பார்த்து முடிச்சுட்டு கீழடி, சிவகங்கை மாவட்டம் கீழடிக்கு போயிருந்தோம். நாங்கள் 4வது கட்ட தொல்காப்பியம் வந்து ஆராய்ச்சி நடந்துட்டு இருந்தது. கிமு 380 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது நம்ம மக்கள் வந்து பழமை வாய்ந்த தமிழர்கள் வந்து வாழ்ந்து கொண்ட இடம். அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆடு மாடுகள், எருமைகள், அந்த அதே மாதிரி அவங்க சமையலுக்கு பயன்படுத்தின மண் பாத்திரங்கள் எல்லாமே அதில் நேச்சுரலாக இருந்தது. அந்த எலும்பு குடு, அதே போல் சிஎம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான் என்னுடைய பிறந்த ஊரும். இந்த வேலுநாச்சியார் பிறந்த பெரிய பெரிய ஆளுகள்லாம் அதில் வீரமுள்ள மங்கை, அது வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த ஊர்.
அது பேர் சின்ன மருது பெரிய மருது, அங்கே வாழ்ந்த மண்ணு, அது வந்து பெருமையாக இருக்குது. அதே போல் இந்த தொல்காப்பியம் வந்து அங்கே ஆராய்ச்சி நடந்தது வந்து ரொம்ப எனக்கு மிக அருமையாக இருந்தது. அதை ரொம்ப பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு. ரொம்ப நல்லாயிருக்கு, அதை மறக்க முடியாத இடம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நம்ம சிவகங்கை சீமையில் இருக்கிறது வந்து ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது. அதே போல் எனக்கு சிஎம் அவர்கள் வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க, இன்னும் அதை வந்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நம்ம தமிழர் பண்பாடு வந்து வளர வேண்டும், உலக அளவில் வந்து தெரிய வேண்டும். இதை வந்து நம்ம அரசு தான் இதை வந்து உதவி பண்ணி இதை மென்மேலும் கொண்டு போகணும். ஓகே, நன்றி, வணக்கம்.